ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஃபேமிலி விலாக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே டு ஆல். நாங்கள் செம்ம ஜாலியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க வந்துட்டு இந்த வாட்டி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம். அவங்க வேறு வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ தான் கிளம்புனாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்த இடம் வந்துட்டு மலேசியா. அதனால் வரும்போது நிறைய திங்ஸு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு எவ்வளவு ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் அந்த சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய பொருள் போன வாட்டி வரும்போதும் வாங்கிட்டு வந்தாங்க. அதே ஒரு மாதம் ஓடிச்சு. இந்த வாட்டி அதே மாதிரி சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்து எல்லாம் ஜாலியாக பேசிட்டு நல்ல ஒரு உறவாக அவங்க இப்போ பேசிட்டு போட சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் கிளம்பி போகிறாங்க. நாங்கள் வந்து வீடியோவில் வாங்க அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, ஏன்னா அவங்களுடைய இது தான் கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு முக்கியம், அது பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கு காமிக்கிற பாருங்க. இது எல்லாமே யாதவுக்கும் குருவுக்கும் ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறம் குருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதாவது யாதா கூறுமா? இல்லை எல்லாமே பெரிய சைஸ் மாதிரி தான் இருக்கு. குரு விளையாடு விளையாடு போடு. ஆ இது யாதாவுக்கு பத்து நினைக்கிறேன். சூப்பர் யாதா அவெஞ்சர்ஸு ரைட்டு. அடுத்தது யாதாவுக்கு பத்து. இது சூப்பராக இந்த கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளாத்ரா. ஏய் இது இது மாதிரி வா குரு, வெறித்தனம் வெறித்தனம். இது சூப்பராக இருக்கு. ம் அதுக்கப்புறம் செம்மையாக இருக்குச்சு. இந்த இது செம கிளாத் நல்லா இருக்குச்சு, சூப்பராக இருக்கு. நைஸ். அதுக்கப்புறம் ஷர்ட். இது வந்து யாதவுக்கு. இது சைனீஸ் டைப் பாரா. குருக்கு குருக்கு சைனீஸ். ஏய் என்னையா யா குருக்கு வந்து இனிமே கொஞ்ச நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸே வாங்க தேவையில்ல போலயே. ரொம்ப வருஷத்துக்கு. ஆமா இதுவும் வந்துட்டு குரு இதோட காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு ட்ரெஸ். இதுவும் குருக்கு தான் நினைக்கிறேன். இதுவும் ஷர்ட். ஆமா ஷர்ட். ஆஹா கா ஹாஃப் கை குரு. ஆம்ஸுக்கு செம சீனா இருக்க போது போ. இது நினைக்கிறேன் குரு. குரு இங்க பாரு இந்த டிஷர்ட்ட என்னடா மனசு சேட்டு. இது கன்ஃபார்ம் இதுவும் குருது. நீயும் குருவும் இந்த கலர்ல இருக்குல்ல. சம்மா சைனீஸ் கலர். கிளாத் எல்லாமே செமையா இருக்கு. டவுசர் எடுத்து கூட. அந்த டவுசர் ஜி செமையா இருக்கு ஜி. கிளாத் எல்லாமே சூப்பரா இருக்கு. அம்மா குரு நம்மளுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு நான் என்னோட சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க இந்த கலர். நானும் நீயும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம். சோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ்னால் எல்லாமே வந்து மலேசியாவோட இதுதான். ஸோ இது வந்துட்டு மலேசியாவில் வந்து ஃபேமஸான ஒரு நூடுல்ஸ். நூடுல்ஸ் நான் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. இது ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எடுத்துருட்டியா? ஃப்ரிட்ஜில் இருக்கிறது சே. நீ கேட்ட மாதிரியே இருக்கு பாரு. ஏய் முக்கா தான் சொன்னல நான். வா வெறித்தனம் வெறித்தனம். அப்புறம் இந்த பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் நீ ஒரு 2 வருஷத்துக்கு வாங்க வேணாம் போலது. அப்புறம் இது ஏதோ இருக்குது. அது ஒரு இது. இது இது ஆல்ரெடி பிரிச்சிட்டீங்களா? என்ன ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது ஒன்று இருக்குது. அதான் இது. இது ஒரு சாக்லேட் பல்காக எத்தனை இருக்குது ரேஃபர் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்க்கடலை நட்ஸு. போன வாட்டி வேண்டாம் இது. ஆமாம். அதுக்கப்புறம் இது இங்கே போறப்பா சாக்லேட் வேஃபர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்கட்டு. கிட்கட்டு இது. அப்புறம் இது என்னது? இதே மாதிரி நிறைய ஒரு 4 இருக்கு சாக்லேட் ரோல் மாதிரி. ஸோ இவ்வளவு பிளஸ் வந்துட்டு
இது மாதுளம் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அது அப்படியா? இங்க வந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. மலேசியால இருந்து வாங்கி வந்திருக்கலாம். ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. நான் கட் பண்ணி கொடுக்குறேன் போகும்போது அப்படின்னு சொன்ன நானே மறந்துட்டேன். அப்புறம் எனக்கு வந்துட்டு வாழ்ந்துட்டு மறந்த இல்லை உண்மையிலே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொட்டு வாங்கிட்டு வந்தாங்க. லாஸ்ட் டைமே வாங்கிட்டு வந்தாங்க, இந்த வாட்டி வாங்கிட்டு வந்தாங்க. ப்ளஸ் வந்து புதுசாக ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்தாங்க. நான் கம்மல் வந்து வாங்கியே ரொம்ப வருஷம் ஆகலை, ரொம்ப நாள் ஆச்சு, வெளியே வாங்குறத விட்டுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபேமஸான பிராண்டுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ மலேசியா பீப்புள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த கம்மல் ஒரு வாட்டி போட்டு காட்டும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ப்ளஸ் வந்து ஸ்வீட் போட்டு காட்டு பெரிய ஸ்வீட்டு கீழே இல்லை. அப்புறம் ஸ்வீட் எடு கொண்டாடு ஸ்வீட்டு இது வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டோம், சாப்பிட்டதை எடுக்கலாம் பார்த்தா வேணான்ட்டாங்க. சரி, அப்புறம் வந்துட்டு அவங்களுக்காக வந்து இன்றைக்கி சமையல் வந்து நான்வெஜ் ஒரு ட்ரீட் மாதிரி பிரியாணி, ஒயிட் ரைஸு, அப்புறம் சிக்கன் கிரேவி, ரசம், ஆந்திரா பொடி அவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆந்திரா பொடி செஞ்ச பருப்பு பொடி, அப்புறம் ரசம், அவ்வளோதான். ஸோ இந்த ஐட்டம்லாம் செஞ்சோம். ஸோ இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இவ்வளோ இவ்வளோத்தையும் வந்துட்டு ஒரு ஆளுக்கே வாங்கிட்டு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சதை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லியிருக்கலாம். அவங்களும் சேர்த்து வேணும் அப்படி சொல்லலை. ரொம்ப மனசு வேணும்ல, அதை சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு பிரியாணி செஞ்சேன். ஸோ பிரியாணி வந்து சூப்பராக வந்திருந்தது. அதில் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு அப்புறம் குழம்பாகவே செஞ்சிட்டு ஏன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சேன் ரசத்துக்காக. ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு சிக்கன் குழம்பு கொஞ்சம் அதை கொஞ்சம் கிரேவி டைப்பில் ப்ளஸ் பிரியாணி, அப்புறம் ஆந்திரா பொடி வேணும்னு சொன்னாங்க. ஆந்திரா பொடி அவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆந்திரா பருப்பு பொடி அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே செஞ்சேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு நான் இப்போ நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க நம்மக்கிட்ட மிளகாத்தூள். அதோடய டெக்ஸ்சர் தான் எப்படி இருக்குது பாருங்கள். கறி குழம்புக்கு இதில் நான் எதுவுமே போடலை, அதாவது எதுவுமே போடலைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பட்டல் அவங்க அந்த பேக்கெட் அவ்வளோதான். கரம் மசாலா, கறி மசாலான்னு எதுவுமே போடலை. அதோட ஸ்டேட்டாக நம்ம வீட்டு நம்ம அரைச்ச வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதுவே கலர் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அது வந்து அந்த கறி குழம்புக்கே ஒரு கலர் இன்னும் நல்லா கொடுக்கும். இதில் கார குழம்புலாம் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. நிறைய பேர் வாங்கி சூப்பராக ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி. ஸோ பிரியாணிக்காக இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி பறிச்சு வச்சதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இது வந்துட்டு கலர் வந்து கொஞ்சம் மேலே அந்த கேசரி கலர் வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து சைடாக அப்படியே கிராஸாக ஊற்றி விட்டுருக்காரு. கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக ஊற்றி விட்டது. பாருங்கள் நல்லா ஒட்டாமல் அடியிலேயும் அடி பிடிக்கவும் இல்லை, உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஹாப்பி. ஏன்னா நான் வந்து குவான்டிட்டி வந்து எங்கள் நாலு பேருக்கு செய்வேன். அதிகமான குவான்டிட்டி வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த தடுமாற்றம் வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வரும்னு நினச்சேன். பட் நல்லா இருந்தது, கறியும் சூப்பராக வெந்திருந்தது, எல்லாருக்குமே அது சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. அதே போல் சாப்பாடெலாம் முடிச்சதுக்கப்புறம் டீயும் கொடுத்தேன். டீயும் வந்துட்டு இஞ்சி போட்ட டீ, அதுவும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க அங்கே வந்துட்டு எல்லாமே வந்து தே தண்ணி அந்த மாதிரி சொல்கிறாங்க. டீ வந்துட்டு தே தண்ணி, சுடு தண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க. அதுதான் ஆக்சுவலாக தண்ணின்றது தான் சொல்லணும், தேநீர் அப்படின்றது தான் கரெக்ட். நீங்கள் தான் வந்து இப்போ டீ காஃபின்னு சொல்லிட்டு மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சீரியஸ்லி இதில் நான் வேறு எதுவுமே போடவே இல்லை. வெறும் வந்துட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான், கறி மசாலா, கரம் மசாலா எதுவுமே கிடையாது. பட்டலவங்க மட்டும்தான் அந்த இதுக்கு. ஸோ அவங்க வர கொஞ்சம் டைம் ஆனதால் பசங்களை சாப்பிட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு பசிக்கு அவங்களுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அவனுங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல சாப்பிடுங்க, இல்லை அவங்களும் அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு வச்சுட்டாங்க. அப்புறமா நான் சாப்பிட்றேன்ட்டு அப்புறம் அவங்க உட்காரும்போது திரும்ப அவங்களுக்கு ஒரு இலை போட்டு அவங்களோட இதை சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சூப்பராக ரொம்ப இன்றைக்கி நல்லா போச்சு, நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.